சாந்தி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜென்ரலாக செய்தியில் அடிக்கடி இவர் மர்மமான முறையில் இறந்தார், பரோட்டா சாப்பிடும்போது இறந்தார், சிக்கன் சாப்பிடும்போது இறந்தார், இந்த மாதிரி நியூஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் மர்மமான முறையில் பிறந்தார் அப்படின்னு நம்ம எந்த செய்தியும் பார்க்கறது கிடையாது. ஆனால் வேதங்களில் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவின் பிறவி ஒரு மர்மமாக இருக்கும். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருடைய பிறவியுமே மர்மமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக ஆண் பெண் சேர்ந்து பிறப்பாங்க. இதுதான் இப்போ நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஆண் துணையே இல்லாமல் பிறப்பர். வெறும் பெண், கன்னியாக இருக்கக்கூடிய மரியால் கர்ப்பம் தரிக்கிறாள், இயேசு பிறக்கிறார். ஸோ அதனால தான் அது வந்து ஒரு பரிசுத்தமான பிறவி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆண் துணை இல்லாமல் இயேசு பிறக்கிற மாதிரி இந்து மதத்தில் பெண் துணையே இல்லாமல் ஐயப்பன் பிறக்கிறார். ஸோ ஆண் துணை இல்லாமல் பிறக்கிறது கூட, ஏன்னா கர்ப்பத்தின் மூலமாக குழந்தை பிறக்கும், இயேசு கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறக்கிறார், அதை கூட நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சிக்கலாம். ஆனால் பெண் துணையே இல்லாமல் ஐயப்பன் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இப்போ சமீபமாக செய்தியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத குழந்தை கர்ப்பமாக இருந்தது, கருவுக்குள் கரு இருந்தது, அது வந்து ஒரு 1000 பேரில் ஒருவருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆனால் அது கண்டிப்பாக பிறக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்தார்கள். ஆனால் இங்கே எப்படி ஆணுக்கும் ஆணுக்கும், மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் ஐயப்பன் பிறந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பைபிளில் எந்த இடத்திலுமே வந்து இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தாய் மரியாளை உயர்த்தி எங்கேயுமே பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மரியாளை வந்து ரோமன் கத்தோலிக் வந்து இயேசுவுக்கு சமமாக வழிபடுறாங்க. ஸோ அப்படி என்ன செய்தார் அவர், அவருக்கு அவ்வளவு மகிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா மரியாள் என் தாயே கிடையாதுன்ற மாதிரி இயேசு சொல்லுவார். உங்களுடைய அம்மாவும் அண்ணனும் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவருடைய சிஷ்யர்கள் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், யார் அம்மா யார் அண்ணன், பிதாவின் சித்தத்தின்படி நடக்கக்கூடிய நீங்கள் தான் எனக்கு அன்னை சகோதரர் எல்லோருமே எல்லாமே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம், அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அர்த்தம் வருது. அப்படி இருக்கும்போது மரியாதை இயேசுவுக்கு சமமாக பூஜிக்க தகுந்தவராக கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்கு காரணம் இல்லாமல் இருக்குமா? ராமாயணத்தில் ஸ்ரீராமர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமா? ஆனால் அவர் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தது அவ்வளவு மகிமை பாடப்படுது அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் யாருமே அப்படி வாழலை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு தான் அவருடைய அப்பாவுக்கு வந்து 1000 மனைவிகள் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு, 16000 மனைவிகளோ ஏதோ. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா தசரதனுக்கு மட்டும் அத்தனை மனைவி இல்லை, அவர் வாழ்ந்த காலம் அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காமல் வாழ்ந்ததால் அவருக்கு அந்த மகிமை. அதே மாதிரி தான் இயேசு உடலுக்குள் பரிசுத்த ஆவி பிரவேசித்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏன் அதை பரிசுத்த ஆவின்னு சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசு வந்து மனைவியை தவிர யாரும் பார்க்கலன்னு அர்த்தம்னா, அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லோரும் அப்படி இருந்தாங்க அதனால் அது மகிமைக்குரிய விஷயம். அப்போ இயேசு உடலில் வந்தது பரிசுத்த ஆவின்னா அப்போ இயேசு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா இயேசு உடலில் வருவதை ஒரு ஆவி வந்ததுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இயேசு உடலில் வருவது தான் பரிசுத்த ஆவின்னா அப்போ இயேசு பரிசுத்தமானவரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பைபிளில் எந்த இடத்துலையும் பரிசுத்தமான இயேசு அப்படின்ற வார்த்தையே இருக்காது. ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார் இயேசுவை, பரிசுத்த போதகரேன்னு சொல்லுவார் இயேசுவை பார்த்து. இயேசுக்கு கோபம் வரும், யாரை பார்த்து பரிசுத்த போதகரேன்ற, பிதாவை தவிர ஒருத்தங்கூட பரிசுத்தம் கிடையாதுன்ற, அப்படின்னாலே அவரையும் சேர்த்து தான். அந்த ஹிண்ட்டு
பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ பரிசுத்தாவின என்ன? அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசுவோடைய பிறவி பரிசுத்தமாக பிறவி எடுத்தாரா அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குறியாயிடுது. ஏன்னா அவரே சொல்கிறார், பரிசுத்தமான பிதாவை தவிர யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பரிசுத்தமாக இயேசு பிறந்திருக்க முடியும்? ஏன்னா இயேசு ஆண் துணை இல்லாமல் பரிசுத்தமாக பிறந்திருந்தால் வெளியிலிருந்து வந்ததை பரிசுத்தாவின்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பரிசுத்த போதகரேன்னு சொன்னதை இயேசு எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடந்தது அந்த இயேசு பரிசுத்தமாக பிறந்தாருன்றதுக்கு பின்னாடி நமக்கு புரியாத வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் எப்படி குழந்தை பிறக்க முடியும், இரண்டு ஆணுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், இப்போ அதில் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஸோ பக்தி கதைப்படி மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த மோகினியாக மாறி குழந்தை பெற்றுட்டு மறுபடியும் ஆணாக மாறிட்டாங்களா? அது உண்மையில் சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அதாவது மாறலாம் இல்லையா? இப்போ கூட ஆண் பெண்ணாக மாறுறாங்க, பெண் ஆணாக மாறுறாங்க. ஆனால் அப்படி ஆண் பெண்ணாக மாறிய எந்த ஆணும் குழந்தை பெற்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்க முடியாது. வெளி தோற்றம் வேணால் பெண் மாதிரி உடலமைப்பை மாற்றிக்கொள்ளலாமே தவிர குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்களை தகுதிப்படுத்த முடியாது. கடவுள் நேற்றைய முரளியில் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் நம்ம இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் இந்துக்கள். அது வேறு யாரும் இல்லை, நாம தான். அப்படி இருந்தவங்க தான் இப்போ மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் இப்படி ஆகிட்டோம், பாவிகளாக மாறிட்டோம். சொர்க்கத்தில் பரிசுத்தமாக இருக்கும்போது கையெடுத்து கும்பிடக்கூடிய தேவதைகளாக இருந்தோம். இங்கே நரகத்தில் முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருந்த இதே பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறுது. அப்போ நமக்குள்ளே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வந்துடுச்சு. அதனால் பாவிகளாக மாறிட்டோம், அதனால் தண்டனையும் கிடைக்குது. அதனால் கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் பாவமே இருக்காது. அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. அங்கே காமம் கூட இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கணும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவார். ஸோ அப்படித்தான் அங்கே எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். ஆனாலும் ஆண் பெண் துணையோடு தான் பிறக்கும், காமத்தினால் கிடையாது. ஆனால் திருமணம் ஆன பிறகு ஆணும் பெண்ணும் நினைக்கும் பொழுது தான் பெண் கருவுருவாள். ஆனால் மற்றபடி சரீர சம்பந்தம் இருக்காது. ஸோ அங்கே கூட ஆண் துணை இல்லாமல் பெண் கர்ப்பம் அடைய மாட்டாள். ஸோ சொர்க்கத்திலேயே அது நடக்காது அப்படின்னா, நரகத்தில் தான் எல்லா மதங்களும் தோன்றுது. இயேசு கிறிஸ்துவும் 2000 வருஷம் முன்னாடி தானே பிறந்தார். 2500 வருடமாகவே இது நரகமாகத்தான் இருக்குது. ஸோ அவரும் நரகத்தில் தான் பிறந்தார். அதனால் அவரும் ஆண் துணை இல்லாமல் பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ மெயினாக வந்து ஆண் துணை இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு சொல்வதற்கு காரணம், அவர் காமம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் பிறந்தார், பரிசுத்தமாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் காமம் இல்லாமல் உண்மையிலே சாத்தியம், சொர்க்கத்தில் அப்படி தான் பிறந்தாங்க எல்லோருமே. ஆனால் எப்படி அவங்க காமம் இல்லாமல் பிறந்தார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு காமம்னா என்னென்னே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்ஜென்மத்திலேயே அவங்களுக்கு காமம்னா எந்த பாவமும் செஞ்சுருக்க மாட்டாங்க. குறிப்பாக காமம் சார்ந்தால் எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. காமம்னா என்னென்னே தெரியாது முன்ஜென்மத்திலே. ஸோ அப்போ அடுத்த ஜென்மத்திலும் அவங்க காமம் இல்லாமலே தான் பிறப்பாங்க. ஸோ இப்படியே. ஆனால் 2500 வருடம் கழித்து இந்த பூமி நரகமாகும்போது அவங்களுக்குள்ள காமம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அடுத்தடுத்த ஜென்மம் அவங்க காமத்தினால தான் பிறக்கிறாங்க. ஏன்னா காமத்தில் ஒரு ஜென்மத்தில் அவங்க காமத்தில் விழுந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க காமத்தில் தான் பிறக்க முடியும். ஸோ அப்போ தான் அவங்கள பாவிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பரிசுத்தமானவர்கள் சொர்க்கத்தில் வாழ்பவர்கள், நரகத்தில் வாழ அனைவரும் பாவிகளே. சொர்க்கத்தில் இருந்தவர்களும் நரகத்திற்கு வந்துடுவாங்க, எல்லோரும் வந்து தான் ஆகணும். ஸோ அவங்களும் பாவிகளாகத்தான் மாறுறாங்க. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து அவர் இயேசு வந்து சொர்க்கத்திலும் பிறந்திருக்கலாம், ஆனால் இயேசுவாக பிறந்தது நரகத்தில் தான். அதற்கு முன் ஜென்மமும் அவர் எடுத்திருக்கலாம். அப்போ நரகத்தில் பிறந்த இயேசு அதுதான் ஒருவேளை முதல் ஜென்மமா இல்லை, ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு அதிசயமாக எக்ஸப்ஷனாக அவர் மட்டும் தூய்மையாக பிறந்தாரா அப்படின்னா, கடவுள் முரளியில் சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் எப்படின்னு கேட்குறீங்களா, பாருங்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா பாவத்தை தேடி தண்டனை வந்தே தீரும், பாவம் இருக்கிற இடத்தை தேடி தண்டனை வந்தே தீரும். அப்போ இயேசு கிறிஸ்து தண்டனை அடைந்தாரா, துக்கம் அடைந்தாரா?
பயங்கரமாக துக்கம் அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா. கண்ணாப்புண்ணான்னு திட்டுறது, மூஞ்சில் எச்சு துப்புறது, ஈட்டியால் குத்துறது, சிலுவை சுமக்க வைக்கிறது, முள்கிரிடம் சுமக்க வைக்கிறது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா அந்த இயேசுவாக பிறக்கும்போது அவர் பாவம் செய்யாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அதை பற்றி பெருசாக குறிப்பு கிடையாது பைபிளில். அவருடைய குழந்தை பருவத்தை பற்றிலாம் பெருசாக குறிப்பு இருக்காது. அந்த 30 வயசுக்கு மேலே உள்ள விஷயங்கள் தான் அதில் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து மக்களை விபச்சார சந்ததியினரே அப்படின்னு கடுமையான சொற்களில் சொல்லி கூப்பிட்டது, சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லோரையும் சாட்டையால் அடித்தது, ஒரு மரம் அவருக்கு பசித்த நேரத்தில் கனி கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக நீ கருகிப்போ அப்படின்னு சபித்தது, அதேமாதிரி நிஜமாகவே கருகியும் போனது. அவருடைய சிஷ்யர்கள்கிட்ட வந்து கடவுளின் செய்தியை ஒரு பட்டணத்திற்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க, இரவு தங்குவதற்கு ஒரு வீட்டு முன்னாடி போய் நில்லுங்க, அங்கே இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டா போங்க, கூப்பிடலன்னா நீ நாசமாக போன்னு சபிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மண்ணை வாரி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னதெல்லாம் கண்டிப்பாக பாவம் தான். ஏன்னா மற்றவர்களுக்கு எந்த காரணத்துக்காக துக்கம் கொடுத்தாலும் அது பாவம் தான். ஆனால் ஒரு சிலர் வந்து இது உண்மையில் அப்படி நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது, அதில் வந்து மறைப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஒருவேளை அப்படி ஏதாவது மறைப்பொருள் இருந்து அவர் அந்த ஜென்மத்தில் உண்மையிலே எந்த பாவமும் செய்யலை அப்படின்னா கூட அவருக்கு பின்னாடி கிடைத்த தண்டனை எதை நிரூபிக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதற்கு முன் ஜென்மத்திலாவது பாவம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிரூபிக்குது. ஏன்னா இதுதான் கடவுளின் சட்டம், கர்மத்தின் விதி. பாவம் செய்தவனுக்குத்தான் தண்டனை கிடைக்கும், அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய சிலுவையை நீதான் சுமக்கணும், உனக்கு பதிலாக வேறு யாரும் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாவத்திற்கான தண்டனையை நீதான் அனுபவித்தாகணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ தண்டனை கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அவர் பாவம் செஞ்சுருக்கணும், பாவத்தை தேடி தண்டனை வரும். இப்போ நம்மளே பாருங்களேன், நம்ம வீட்டில் இப்போ கணவன் மோசமானவனாக இருக்கிறான்னா நான் என்ன பாவம் செஞ்சனோ, இவங்கிட்ட வாக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னுட்டு நம்மளை அறியாமல் சொல்கிறோம் கரெக்டாக இல்லையா. பாவம் செஞ்சதுனால தான் இவன் கிடச்சிருக்கிறான், அதனால தான் எனக்கு துக்கம் வருது அப்படின்னு நம்ம உணர்றோம். ஊனமாக பிறந்தாலும் நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறேன் அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் சர்வசாதாரணமாக படிக்காதவங்க கூட சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானம் இந்த கர்மத்தின் விதி. இவ்வளவு விளக்கம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணமே பரிசுத்தமாக எந்த பாவமும் இதற்கு முன்பு செய்யாத வரைக்கும் தான் நாம் பிறக்க முடியும். அதனால் அவங்க பரிசுத்தமாக பிறக்கிறது மட்டும் இல்லை, அங்கே துக்கம்னா என்னன்னே தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் கூட துக்கம் கொடுக்காது, சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இது பைபிள் குரானில் கூட இருக்குது, சிங்கம் புலி கூட தாவரம் தான் சாப்பிடும். ஸோ அதனால் துக்கம்னா என்னன்னே அங்கே தெரியாது, பரிசுத்தமாக இருந்தால் அப்படி இருக்கும். அப்படின்னா இயேசு பரிசுத்தமாக பிறந்தது இன்றளவிலும் மகிமை பாடப்படுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை என்ன? எப்பவுமே நம்ம வந்து இயேசு அப்படின்னு சொல்ல மாட்டோம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா நம்ம ரெண்டு பேரோட பேரை இணைச்சி சொல்கிறோன்றதான், இயேசு வேறு கிறிஸ்து வேறு. இப்போ விமலா சந்திரசேகர் அப்படின்னு பேர் வச்சா விமலா வேறு சந்திரசேகர் வேறு இல்லையா. ஆனால் அவங்க பேர் வைக்கும்போது விமலா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு உடல் கொண்டவர்கள், தனித்தனியாக ரெண்டு ஆத்மா ரெண்டு உடல். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இயேசு ஒரு ஆத்மா, கிறிஸ்து ஒரு ஆத்மா, ஆனால் இருவருக்கும் ஒரே உடல் தான், இயேசுவின் உடல் தான். அந்த இயேசு உடலில் பிரவேசமான அந்த பரிசுத்த ஆவிக்கு பெயர் தான் கிறிஸ்து. ஸோ அதை அந்த ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதை மக்களால் உணர முடியலை, அதனால தான் இயேசுவை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்கன்றத இயேசுவே பல இடத்தில் சொல்லியிருப்பார். நான் தனியாக இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க, நானாக எதுவும் பேசலை, உள்ளே உட்காந்துட்டு இன்னொருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படி இயேசு வாழும் காலத்தில் கிறிஸ்து செய்ததுக்கெல்லாம் இயேசு செய்தார் என்று நினைத்து இயேசுவிற்கு அப்போதைய மக்கள் தண்டனை கொடுத்ததாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதேபோல் இயேசு மரித்த பிறகும் கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் இயேசு செய்தார் என்று இன்றளவும்
இயேசுவிற்கு மகிமைப்பாடுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவுடைய மகிமைக்குரிய பிறப்பைத்தான் இயேசுவின் பிறந்த நாளாக தவறுதலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இருந்தாலும் பெயர் கிறிஸ்மஸ்ன்னு தான் சொல்லப்படுது இல்லையா. கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் தானே கிறிஸ்மஸ்ஸு, இயேசுவோடைய பிறந்த நாள் எப்படி கிறிஸ்மஸ்ன்னு வரும்? பொதுவாக ஒரு தாயின் கர்ப்பத்தின் மூலமாக புது உடலை எடுத்து இந்த பூமிக்கு வரும் நாளை பிறந்த நாள் அப்படின்னு நாம் சொன்னாலும், விதிவிலக்காக ஒரு சிலர் முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும் நாளையும் பிறந்த நாளாகத்தான் சொல்லுவோம், அவங்க உடல் இல்லாமல் வந்தாலும். ஸோ அப்படி வந்தவர் தான் கிறிஸ்து. அதுவரை எங்கே இருந்தார் அப்படின்னா, பரமபிதா பரமாத்மான்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய செம்பொன் நிறமான ஒளி உலகமாகிய பரந்தாமத்தில், அதை தான் பரலோகன் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அங்கே தான் அந்த ஆத்மா இருந்தது. அதாவது அது வரைக்கும் இந்த பூமியில் ஜென்மம் எடுக்கலை, சொர்க்கத்துக்கும் அந்த ஆத்மா வரல, நரகத்தில் தான் முதன் முதலாக வருது. ஆனால் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்கலை, நேரடியாக ஒருத்தர் உடலில் பிரவேசித்துத்தான் அனைத்து தர்ம ஆத்மாக்களும் தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சது. கிறிஸ்து மட்டும் கிடையாது. இப்போ நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்து ஞானத்தை சொல்லிச்சு, நபி சொல்லலை. அப்போ அந்த ஜிப்ரேல் ஆத்மாவும் பரிசுத்த ஆத்மா தான், இங்கேருந்து வருது. ஸோ அதை பரிசுத்த ஆத்மான்னு சொன்னாலும் சரி, பரிசுத்த ஆவின்னு சொன்னாலும் சரி. ஸோ அப்போ முதன் முதலாக இயேசு உடல் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு வருது. ஸோ அப்போ ஆனால் எந்த நேரம் கரெக்டாக இயேசு உடம்பில் வந்தது அப்படின்னு யாராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. அதனால் ஒரு நாளை நினைவாக கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஜென்ரலாக ஒரு குழந்தை தாய் மூலமாகத்தான் பிறக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக யார் உடலை கொடுக்கிறார்களோ அவர்களை தாயின்னு சொல்கிறோம். மற்றபடி ஆத்மா எப்போவும் தான் இருக்கும், பட் அந்த ஆத்மா ஒரு உடலை எடுத்து வருவதற்கு காரணமாக இருந்தால் அந்த கர்ப்பப்பைக்கு சொந்தக்கார பெண்ணைத்தான் நம்ம தாயின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கர்ப்பத்தின் மூலமாக கிறிஸ்து ஆத்மா வரலை, டைரெக்டாக இயேசு உடலுக்குள்ளே பிரவேசமாகுது. ஸோ அப்போ ஒரு விதத்தில் இயேசுவே அந்த கிறிஸ்துவுக்கு தாயாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, தாய் தந்தை சேர்ந்து தான் குழந்தை பிறக்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாமே இயேசப்பா இயேசப்பான்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக கிறிஸ்துவுக்குரிய மகிமை, கிறிஸ்து கொடுக்குற ஞானம்தான் அவங்க படிக்கிற பைபிள். அதனால் உண்மையில் கிறிஸ்துவைத்தான் அவங்க அப்பான்னு சொல்லணும். அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்று நினச்சிட்ருக்கனால இயேசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இயேசுக்குரிய மகிமையே அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட விஷயத்தினால தான் இயேசுக்கு மகிமை. ஆனால் அது சொன்னது உண்மையில் கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுடைய மானசீகமான குழந்தைகள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்து அப்பாவாக இருந்தாலும் இயேசு உடல் இல்லாமல் கிறிஸ்துவால் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அப்போ உடல் இல்லாமல் அந்த ஆத்மா வந்துருக்குது. ஒரு உடல் வேணும் இல்லையா, அப்போ இயேசு உடல் மூலமாக தானே கொடுத்துருக்கு. அப்போ இயேசு தாயாக அங்கே இருக்கிறாங்க. அவர் ஆண் தான், இயேசு ஆண் தான், பட் கிறிஸ்து தந்தை தன்னுடைய ஞானத்தை கொடுப்பதற்கு யார் உடலை பயன்படுத்துகிறாரோ அவர் தாயாக மாறுகிறார், பரிசுத்தமான தாய். ஏன்னா இங்கே காமம் கிடையாது. கிறிஸ்துக்கும் இயேசுக்கும் காமத்தினால கிறிஸ்தவர்கள் பிறக்கலை இல்லையா, அந்த ஞானத்தினால் பிறக்கிறாங்க. அப்போ பரிசுத்தமான ஒரு ஜென்மம் தான் கிறிஸ்துவுக்கு. ஸோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவும் கிறிஸ்துவும் அப்பா அம்மா அப்படின்னா அதுவும் ஒரு பரிசுத்தமான உறவு தான், காமத்தினால் அது நடக்கலை. எப்படி கிறிஸ்தவர்கள் தவறுதலாக இயேசுவை அப்பான்னு சொல்கிறாங்க கிறிஸ்துவை சொல்வதற்கு பதிலாக, அதே மாதிரி இயேசு உடலை கொடுத்த அம்மா மரியாலை அம்மான்னு தவறுதலாக சொல்கிறாங்க இயேசுவை சொல்வதற்கு பதிலாக. ஏன்னா கிறிஸ்து அப்பானா இயேசு தான் அம்மா. ஸோ இந்த இயேசு தான் அங்கே புனித மரியால் கன்னி மரியால் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் இயேசுவின் மகிமை. ஆனால் உண்மையில் நம்ம உடலுடைய அப்பா அம்மா லௌகீக தாய் தந்தை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இயேசுவுக்கோ கிறிஸ்துவுக்கோ பெரிய வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்துக்கு உடல் இல்லாமல் இருந்தாரே தவிர மற்றபடி லௌகிக அப்பா அம்மாவுக்கும் அந்த கிறிஸ்து மற்றும் இயேசுவை அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம நினச்சிக்கிறோம் அப்பா அம்மா தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படி கிடையாது. ஆத்மா எப்போவுமே இருக்குது. இந்த அப்பா அம்மா இல்லாட்டினாலும் வேறு ஒரு அப்பா அம்மா மூலமாக நம்ம பிறக்க தான் போகிறோம். அதே மாதிரி
நம்ம புண்ணிய கணக்கு, முன் ஜென்மத்தில் நிறைய நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்திருந்தால் பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. நிறைய பாவ காரியங்கள் செய்தீங்கன்னா ஏழைகளாக, ஏழை குடும்பத்தில் பிறப்பீங்க, ஊனமாக பிறப்பீங்க, இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இதை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்கு தானே தவிர உங்கள் அப்பா அம்மா கிடையாது. அது வெறும் மாயை, அவங்க வெறும் கருவி. அதை அடைவதற்கு அது நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்சிட்டீங்க. ஸோ சேர்த்து வைத்ததை அனுபவிக்கணும்னா ஏற்கனவே அந்த செல்வம் உள்ள குடும்பத்தில் நீங்கள் போய் பிறக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அப்பா அம்மா சத்தியமாக உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் வெளி தோற்றத்தில் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவோ, நபியோ, புத்தரோ, வள்ளலாரோ, அல்லது எந்த தர்மஸ்தாபகர் குருநானக்கோ யாருமே உண்மையில் அந்த மதத்தினருக்கு ஒன்றுமே கொடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம சொல்லலாம், ஏன் பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, கிரந்தம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக அந்தந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது அடைந்தார்களா அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ பைபிள் தோன்றி 2000 வருடம் ஆகுது இல்லையா, 2000 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா. எஸ் தோன்றி 2000 வருஷம், பைபிளும் அப்பே தோன்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜெனரேஷன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையாக இருந்ததை விட இப்போ உலகம் மோசமாக தான் மாறிட்டுருக்கு. இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு இதை விட மோசமாக தான் மாறும். ஸோ அப்போ நாளுக்கு நாள் உலகம் மோசமாக தான் இருக்குது. இதையே ரிவர்ஸில் சொன்னிங்கன்னா இப்போ இருந்ததை விட 10 ஆண்டு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, 50 ஆண்டு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, 500 வருடம் முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும், 2000 வருஷம் முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இயேசு வாழ்ந்த காலம் உண்மையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்த காலம் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த வேதங்களில் சொன்ன விஷயங்கள் எதுவும் உண்மையில் அப்போ நடந்தது கிடையாது, கலியுகத்தின் இறுதியில் நடப்பதை அப்போ நடந்ததாக ஒரு கதை வடிவில் இந்த ஞானம் அதில் வெளிப்பட்டிருக்கு. இது பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ 2000 வருடம் முன்பு தான் கிறிஸ்தவ மதம் உருவாகுது அப்படின்னா அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ தர்ம ஆத்மாக்கள் எல்லோரும் அப்போ தான் இந்த பூமிக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாகவும் வரலை, கொஞ்சம் கொஞ்சமாக மேலிருந்து இந்த பரந்தாமம், இங்கே தான் கடவுளும் இருப்பார், ஆத்மாக்களும் இந்த பூமியில் பிறவி எடுப்பதற்கு முன்பு வரை இங்கே தான் இருக்கும். ஸோ அதில் நேரடியாக ஒருத்தர் உடலுக்குள் பிரவேசமானால் அது பரிசுத்த ஆத்மான்னு சொல்கிறோம், பட் நேரடியாகவே தாயின் கர்ப்பத்துக்குள்ளேயே வரும். ஏன்னா தர்ம ஆத்மாக்கள் மட்டும்தான் ஒரு மனித உடலுக்குள் பிரவேசமாகும், தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகாமல். மற்றவர்களெல்லாம் நேரடியாக தாயின் கர்ப்பத்தில் தான் பிரவேசமாவார்கள், பரிசுத்தமாகவே இருந்தாலும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையில் முதல் 2500 வருஷம்தான் சொர்க்கம், அடுத்தது நரகம் தான். இருந்தாலும் முதன் முதலாக ஒரு ஆத்மா பிறவி எடுக்குதுன்னா அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது சொர்க்கம் மாதிரி தான் அனுபவம் ஆகும். ஆக்சுவலாக இப்போ மோசமான நரகம் தான், இருந்தாலுமே நமக்கு குழந்தையாக பிறக்கும்போது ஏதோ எதை பார்த்தாலும் சந்தோஷம் இருந்துச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பரிசுத்தமான ஆத்மா கிடையாது, பல ஜென்மம் பாவம் செஞ்சு தான் வந்திருக்கோம். இருந்தாலுமே குழந்தையாக பிறக்கும்போது கொஞ்ச நேரத்துக்காவது இது சொர்க்கம் மாதிரி அனுபவமாச்சு. அந்த மாதிரி தான் நரகத்திலேயே முதல் ஜென்மம் எடுப்பவர்களுக்கும் அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா பாரத பூமி தான் ஒரிஜினல் சொர்க்கமாக இருக்கும், ஆனால் அது நரகமாக மாறுது அப்படின்னா இன்னொருத்தர் நமக்குள்ள காமம் கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா நாம் அவங்களை கெடுத்துடுவோம், இல்லையா, பரிசுத்தமாக இருந்தாலும் கெடுத்துடுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவங்க வேறு ஒரு நாட்டில் பிறக்கிறாங்க. ஸோ அந்த தர்மம் வேறு இடத்தில் உருவாகிறதுக்கான காரணம் வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க ஓரளவாவது பரிசுத்தமாக இருந்து ஓரளவாவது சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்போ இதில் சொல்ல வர்றது என்னென்னா, கிறிஸ்தவ ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப சுகமாக தான் இருப்பார்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம் இப்படியே போக 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 என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க துக்கத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பாங்க, நிறைய பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுக்கேற்ப துக்கமும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லா மதத்து ஆத்மாக்களும் துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க இல்லையா. கொரோனா வந்து ஒரு மதத்தை மட்டும் விட்டு வச்சுதா, கன்னிகாஸ்திரியும் விடலை, சாமியாரையும் விடலை, எந்த மதத்து தலைவரையும் விடலை, மதத்து காரங்களையும் விடலை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே துக்கத்தை தான் அனுபவிக்கிறோம் இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 2000 வருடம் முன்னாடி வந்த கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக மேலிருந்து இறங்கியவர்கள், பைபிளை படிக்கிறாங்க படிக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது, அழுக்காகிட்டே தான் போகிறாங்க.
ஸோ இதே தான் கீதையை படித்தவர்களுடைய நிலைமையும், ராமாயணம் படித்தவர்களுடைய நிலைமையும், குரான் படித்தவர்களுடைய நிலைமை, கிரந்தம் படித்தவர்களுடைய நிலைமை, எல்லாருடைய நிலைமையும் அப்படி தான். அப்படின்னா அந்த வேதம் எந்த வேதமாக இருந்தாலும் மனிதனை கொஞ்சம் கூட முன்னேற்றலை, முன்னேற்றாதது மட்டும் இல்லை, கீழே தான் இறக்கிட்டு வந்திருக்குது. அப்படின்னா அதன் மூலமாக ஏதாவது லாபம் உண்டா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசுவாலேயோ கிறிஸ்துவாலேயோ கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலே லாபம் இருக்குதா? அப்படின்னா லாபம் கிடையாது, நஷ்டம்தான். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணியும் இறங்கிட்டு தான் வராங்க. அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இறங்குறாங்களா அப்படிங்கிறனு கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா அதிலே தவறான விஷயங்கள் எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை கேட்டு கூட இறங்கியிருக்கலாம், அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ லௌகிகப்பாவும் இயேசப்பாவும் அல்லது எந்த தர்மத்தின் பிதாக்களும் உண்மையில் அவர்களால் அந்த தர்மத்தினருக்கு லாபம் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ யாரால் தான் லாபம்? பரமபிதா. பரமபிதானா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அப்பா, உங்கள் தர்ம பிதாக்களுக்கும் அப்பா. இயேசுக்கும் அப்புறம் அவர் தான் அப்பா, கிறிஸ்துவுக்கும் அவர் தான் அப்பா, நபிக்கும் அவர் தான் அப்பா, கிருஷ்ணருக்கும் அவர் தான் அப்பா. யார்? பரமசிவன். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே, அவர் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா இருக்கிறார். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கே தான் இருக்கிறோம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு வரை. ஒன்ஸ் இந்த பூமியில் ஜென்மம் எடுத்துவிட்டால் மறு ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்போம், திரும்பி போகவே முடியாது உலகம் அழியும் வரை. ஸோ உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்னாடி சிவபெருமானே இந்த பூமிக்கு வரார், வந்து இந்த ஞானத்தை கொடுத்து திரும்ப அங்கே போகிறதுக்கான வழியை சொல்கிறார். இந்த நரகத்திலிருந்து தப்பித்து அங்கே போகணும், இந்த நரகம் மீண்டும் சொர்க்கமாக மாறும், அப்போ நீங்கள் இங்கே வருவதற்கான தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இறுதியில் சுயம் பகவானே வரார், கடவுளே வரார், சிவபெருமானே வரார். ஸோ கடவுள் யாருன்னு தெரியாத காரணத்தினால அந்தந்த மதத்தினர், இந்து மதத்தில் கிருஷ்ணர் கல்கி பகவானாக வருவார், கிறிஸ்தவ மதத்தில் இயேசு 2வது அவதாரம் வருவார், 2வது வருகை அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையில் வருவது சிவபெருமான் தான். இயேசு வந்து என்ன பண்ணணுமோ அதை ஆல்ரெடி பண்ணிட்டு போயிட்டார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணணுமோ அதை ஆல்ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஒருத்தருக்கு 1 தடவை தான் சான்ஸ், 2 தடவைலாம் கிடையாது. அதாவது எப்போவுமே மறுஜென்மம் எடுப்பாங்க, அது வேறு விஷயம். கிருஷ்ணராக பிறப்பு தான் அந்த 1 ஜென்மம் தான், இயேசுவாக பிறப்பு தான் அந்த 1 ஜென்மம் தான். அடுத்தடுத்து கீழான நிலை அடைஞ்சு அழுக்காக தான் எல்லாருமே மாறிடுவாங்க. ஸோ இப்போ இயேசு உடலில் வந்தது பரிசுத்த ஆவி அப்படின்னு கிறிஸ்துவை சொல்கிறோம். சிவபெருமானும் பரிசுத்தமானவர் தான். அப்போ 2 பேரும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா கிறிஸ்து பரிசுத்த ஆத்மா தான், இயேசு உடலில் இருக்கிற வரைக்கும் அது பரிசுத்த ஆத்மா தான். இயேசு இறந்த பிறகு இயேசுடைய ஆத்மா இன்னொரு ஜென்மம் எடுப்பதை போல் கிறிஸ்து ஆத்மா இன்னொரு ஜென்மம், அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிரவேசித்து எல்லாரையும் மாதிரி பிறக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட பார்ட். ஸோ அதுக்கப்புறம் அது பரிசுத்தம் கிடையாது, மறு ஜென்மத்தில் வந்தே ஆகணும். யாராக இருந்தாலும், எந்த தர்ம ஆத்மாவாக இருந்தாலும், ஜிப்ரேலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மறு ஜென்மத்தில் இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லோரும் அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்பவுமே பரிசுத்தமாக இருப்பவர் சிவபெருமான் தான். அவர் இறுதியில் தான் வராரு, அதுக்கு அடுத்தது மறு ஜென்மம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் போகும்போது உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னும் கேட்டால் அவர் வர்றதே நம்ம எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதா? அப்படி சிவபெருமான் வந்து நம்மை அழைச்சிட்டு போகிறதா தான் பைபிளில் மணமகளை அழைத்து செல்ல மணமகன் வருவான் அப்படின்னு நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கும். ஸோ அதே தான் இந்து மதத்தில் ஆத்மான்ற சீதை ராவணன்ற மாயக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாயக்கிட்டேருந்து மீட்டு எடுத்துட்டு போகிறதுக்காக ராமராகிய சிவத்தந்தை வரார், வந்து ரகசித்து சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நீ உன்னை ஆத்மானு உணர்ந்துட்டு இருந்த, உடல் உணர்வே இல்லை. ஸோ இந்த உடலை இயக்கக்கூடியவன் நான், காரை இயக்கக்கூடிய டிரைவர் எப்படி கார்லேருந்து முற்றிலும் விலகி இருக்குதோ, காரில் ஒரு அங்கமாக தன்னை ஒருபோதும் நினைப்பதில்லை, அல்லது தன்னையே காராகவும் நினைப்பதில்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? உடலில் ஒரு அங்கமாக இல்லை, உடலே நான் நினச்சிட்டோம் நரகத்தில். சொர்க்கத்தில் அப்படி நினைக்க மாட்டோம். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கவனம் ஆத்மாவிலேயே இருக்கும் காரணத்தினால் சதா ஆனந்தத்தை அனுபவம் செய்யும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். முதல் 2100 வருடம் சொர்க்கம், அங்கே தங்க வயிறு வைடூரியம் கொட்டி கிடக்கும், ஆனால் பேராசை இருக்காது. மிக மிக அழகான ஆணும் பெண்ணும் இருப்பாங்க, கொஞ்சம் கூட காமம் இருக்காது, காதல் இருக்காது, சதா ஆனந்தத்திலே இருப்பாங்க. அந்த தெய்வீக ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும், அதன் ஊற்றாக ஆத்மா என்கிற உணர்வு இருக்கும். 2100 வருடம், அடுத்த 2100 வருடம் ஆத்மான்றதை மறந்து
காரணத்தினால உள்ளிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. ஸோ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க புலன்கள் மூலமாக, அது எல்லாமே சிற்றின்பம், அது எல்லாமே துக்கத்தை பை ப்ராடக்டாக கொடுக்கும். ஆக்சுவலாக சொல்லணும்னா மெயின் ப்ராடக்டே துக்கம்தான், அந்த அற்பகால சந்தோஷம்தான் பை ப்ராடக்ட். ஸோ தன்னை உடல் என்று நினைத்ததால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற பாவச் செயல்களுக்கு அடிமையாகி பாவம் மேலே பாவம் சேர்க்கிறான். அதற்கு தண்டனையாக அவனிடம் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுது. இயற்கை சீற்றங்கள், உலகப்போர், பலவிதமான நோய்கள், இது மாதிரி பலவிதமான தண்டனையை அவன் அனுபவிக்கிறான். தண்டனையின் உச்சத்தில் இருக்கும் கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில்தான் சிவபெருமான் வரார், மனிதர்களை காப்பாற்றுவதற்காக வருகிறார். யோசித்து பாருங்கள், மற்ற தர்ம பிதாக்கள், அந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்த பரிசுத்தமான ஆத்மாக்கள் வந்து யாரையும் துக்கத்திலிருந்து காப்பாற்றலை, மாறாக அவங்க வந்த பிறகு வர ஆத்மாக்கள் உண்மையிலே சந்தோஷமாக வராங்க. ஏன்னா அந்த மதத்து ஆத்மாவே அதுக்கப்புறம்தான் வரும். அந்த மதத்தின் இப்போ உதாரணத்துக்கு பைபிள் எடுத்திங்கன்னா, பைபிள் தோன்றிய அதாவது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் கிறிஸ்தவ ஆத்மாக்களே மேலேருந்து வரும். ஏன் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுது, அவரை யாருமே காப்பாற்றலை அப்படின்னா, உண்மையிலே இயேசுவை பின்பற்றக்கூடிய அதாவது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த ஞானத்தை கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் மேலே இருக்குது, இன்னும் அவங்க ஜென்மமே எடுக்கலை. ஸோ முதன் முதலாக வரும்போது அவங்க சுகமாக பிறக்கிறாங்க பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக இறங்கிட்டோம். இப்போ சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறப்பதில்லை, அதனால்தான் அவரை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி கிறிஸ்தாத்மா உடலே இல்லாமல் வந்ததால் இயேசுவின் உடலை தேர்ந்தெடுத்ததோ, அதே மாதிரி தான் சிவபெருமான் உடலற்றவர், அவருக்கும் ஒரு உடல் தேவை. ஏன்னா மனிதர்கள்கிட்ட தான் பேச முடியும், அப்போ மனித உடல் தான் தேவை. அதனால் ஒரு வயோதிகர் உடலை தேர்ந்தெடுக்கிறார். அந்த உடலுக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த ஞானம் முரளின்ட்டு எல்லா ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் பாருங்கள். அதுதான் பரமபிதா பரமாத்மா சிவபெருமான்னு சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் இந்த பூமியில் நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுப்பது. எந்த இறை தூதரையும் அவர் அனுப்பலை, அவர் நேரடியாக ஞானத்தை சொல்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லக்கூடிய நீங்களும் நானும் தான் உண்மையான இறை தூதர்கள், இறைவனுடைய செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய இறை தூதர்கள். மற்றபடி தர்ம ஆத்மாக்கள் சொல்கிற செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய தூதர்கள் வேணும்னா சொல்லாமே தவிர இறை தூதர்கள் கிடையாது அவங்க. இப்போ சிவபெருமான் இந்த ஞானத்தை ஒரு வயோதிகர் மூலமாக பிரம்மா மூலமாக சொல்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரம்மா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீநாராயணனாக இருந்த ஆத்மா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது, மறந்துட்டார். ஏன்னா மறுஜனத்தில் நம்ம மறந்துடும், முன் ஜென்மத்தில் என்ன வருந்தோன்னு தெரியாது இல்லையா, அது நாராயணனுக்கும் பொருந்தும். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது, கடவுள் ஒருவர் சிவபெருமான் மட்டுமே, அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மறுஜென்மத்தில் வரக்கூடிய யாருமே கடவுள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ரீநாராயணன் தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி. அப்படி நாராயணனாக நீதான் இருந்த அப்படின்னு பிரம்மாவுக்கு சிவபெருமான் சொல்லி தான் பிரம்மாவுக்கே தெரியும். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அதை நாம் எல்லோருமே கேட்குறோம். இது எல்லா மதத்தினருக்கான ஞானம். ஏன்னா சிவபெருமான் அனைவருக்குமான பிதா, அதனால்தான் அவரை பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். இயேசப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறது அல்லது கிறிஸ்துவை அப்பான்னு சொல்கிறது அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு தர்மாத்மாவுக்கும் அந்தந்த தர்மத்திற்கு தான் அவங்க பிதா, ஆனால் அனைத்து தர்மத்திற்கும் பிதா தான் பரமபிதா பரமசிவன். அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த பரமன்ற வார்த்தையே சிவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. பரம்பொருள், பரமபிதா, பரமாத்மா, இது எல்லாமே அந்த பரமசிவனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ எப்படி கிறிஸ்துவுக்கு உடல் கொடுத்த இயேசு தாய் ஆகிறாங்களோ கிறிஸ்தவர்களுக்கு, அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு உடலை கொடுத்த பிரம்மா தான் நமக்கு தாய். ஆனால் வேதங்களில் தவறுதலாக இந்த பிரம்மாவுடைய முதல் ஜென்மம் மகாவிஷ்ணு, அதான் நாராயணன். இன்னும் கேட்டிங்கன்னா இந்த 5000 வருடம் ஒரு கல்பம்னும், அப்படின்னா இந்த கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்.
அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால்தான் இப்போவும் போடுவோம். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நாள் இதே தான் நடக்கும். நீங்களும் எந்த நாள் இந்த வீடியோவை 5000 வருடம் முன்பு பார்த்துருக்கலோ அதே நாள் தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இதே தான் நடக்கும். ஸோ இதில் நிறைய பேர் புத்திசாலித்தனமாக 5000 வருஷம் முன்னாடியே ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கால சக்கரம். இப்போ 2022 நான் வீடியோ போடுறேன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே 2022 தான் வீடியோ போட்டிருப்பேன். 2022 ஃபோன் வந்துச்சு தானே. ஸோ பிரம்மா உண்மையில் ஒரு ஆண் தான், ஆனால் சிவதந்தைக்கு உடல் கொடுத்ததால் அவர் தாயாகிறார். ஏன்னா பிரம்மா வாய் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேட்டு பிறக்கிறோம் நாம். ஆனால் பிரம்மாவிற்கு பதிலாக பிரம்மாவின் முதல் ஜென்மமாகிய நாராயணனுக்கும் சிவனுக்கும் ஐயப்பன் பிறந்தார் அப்படின்னு வேதத்தில் தவறுதலாக எழுதப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நாம் தான் அந்த ஐயப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்கள்கிட்ட போய் என்னதான்ப்பா இயேசு சொல்கிறார், நீ பைபிள் படி, நபி என்னதான்ப்பா சொல்லியிருக்க, குரான் படி, ஏன் நீ படிக்கலையா, சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இறைவன் வந்து அந்த மாதிரி கஷ்டமாலாம் கொடுக்க மாட்டார். ரொம்ப சிம்பிள் சாரம் இறைவன் தினம் தினம் முரளி சொல்கிறார். அது நம்முடைய குணத்தை மாற்றுவதற்காக. ஆனால் அடிப்படை முக்கியமான விஷயம் என்ன? நீ அழியக்கூடிய உடம்பில்ல ஆத்மானுன்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை நினைவு செய். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை மனதால் பார்த்துக்கிட்டே இரு. சிவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்டபடி அதை சிந்தனை செய்தபடி இறைவனை பார்க்க பார்க்க உன்னுடைய ஆத்மா சிவபெருமானை மாதிரியே பரிசுத்தமாகும், தூய்மையாகும். இப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு நீங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தையோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாகும். அதன் மூலமாக சொர்க்கத்தில் மீண்டும் ஜென்மம் எடுக்க அது தன்னை தகுதிப்படுத்திக்குது அப்படிங்கிறதான் இறைவனுடைய ஞானத்தின் சாரமே. இப்போ பாருங்கள், துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் கலியுகத்தின் இறுதியிலே. இந்த ஞானத்தை கேட்டு சுகத்தின் உச்சம் சொர்க்கத்திற்கு நாம் போகிறோம். அதனால தான் இவர் பரமபிதா. இவரால் மட்டும்தான் நமக்கு நன்மை, எல்லோருக்கும் நன்மை, அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை. ஏன் பஞ்ச தத்துவத்திற்கே நன்மை? எப்படி வெயில் பயங்கரமாக போட்டு தாக்குது பாருங்கள், அது மாதிரிலாம் இருக்க சதோபிரதானமாக இருக்கும் சத்தியுக சொர்க்கத்தில். சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணி குடிக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வெறும் தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய ஜீவராசிகள் நிறைந்த சாத்விகமான ஒன்றுக்கொன்று அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய உயிர்கள் நிரம்பிய சொர்க்கமாக இன்னும் சில வருடங்களில் இந்த பூமி மாறப்போகிறது. அங்கு நாம் பிறவி எடுப்பதற்கு அங்கே எப்படி சொர்க்கம் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்காரனா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான தேவதைகளாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பண்ண வேண்டியது சதா சிவபெருமானை ஒளிப்புள்ளியாக மனதில் நினைத்து கொண்டே உங்களை ஆத்மான்ற உணர்வில் நிலைநிறுத்தி கொண்டே இருக்கணும். உடல் உணர்விலிருந்து விடுபடணும். ஏன்னா உடல் உணர்வுனால தான் காமம் கோபம் இதெல்லாம் வருது. ஸோ அதிலிருந்து நீங்கள் விலகி ஆத்மான்ற உணர்வில் இருக்க இருக்க ஆத்மாவின் உண்மையான குணங்களான அன்பு, அமைதி, தூய்மை, ஞானம், சுகம் இது எல்லாம் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுவே நம்முடைய குணமாக இப்போவே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் இந்த குணங்கள் மட்டுமே நிரம்பிய சொர்க்கத்தில் பிறந்து நம்மை சுற்றி அனைவருமே அதே அன்பானவர்களாக அமைதி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நாம் இருக்கிறது நரகத்தில் தான். இருந்தாலும் இறைவனுடைய வழிப்படி நடப்பதன் மூலமாகவும் இறைவனை நினைவில் இருப்பதன் மூலமாகவும் அந்த துக்கம் நம்மை தாக்காது. அந்த நோய் வந்தாலும் அந்த நோயின் வலி உங்களுக்கு தெரியணும்னா உடல்ன்ற உணர்வில் இருந்தால்தான் தெரியும். அதற்கு தான் இறைவன் உடலே கிடையாது ஆத்மான்ற உணர்விலே நிலைத்திருக்க இருக்க அந்த உடலில் ஏற்படும் வலி கூட உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், துக்கத்தின் உச்சத்தில் துக்கத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டுமில்லை, சுகம் நிரம்பிய உலகத்தின் உச்சி கோபுரத்தில் நிறுத்துறார். அதனால் இவர் தான் உண்மையான அப்பா. இந்த 5000 வருடமாக நாம் அனுபவித்த அத்தனை செல்வம், சுகம், ஆரோக்கியம் அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிவபெருமான். அவர் கொடுத்த ஞானத்தினால நாம் தூய்மையாகி தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிட்டு அந்த குணம் இருக்கும் வரை சுகத்தை அனுபவித்தோம். சுகம் அந்த குணம் ஃபுல்லாக போனவுடனே அனைத்தையும் இழந்து பலவிதமான கஷ்டத்தில் இருக்கும். அதிலிருந்து காப்பாற்றுபவர் தான் உண்மையான தந்தை பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் என்னும் அல்லாஹ். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.